செர்லின் வேர்ல்ட். நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உளுந்த வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். உளுந்த வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கிறேன். எந்த பதத்தில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்படி எடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா, விழுகிறதுக்கு இவ்வளோ திக்காக இருக்கணும். இந்த பதத்தில் உளுந்த மாவு இருந்தால் தான் வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வடை வந்து தட்டி போட முடிய கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வடையில் வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அதிகமாக வெங்காயம் அதிகமாக சேர்த்தாலும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஊறியவும் வடை வந்து எண்ணெய் குடிக்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்புறம் ரெண்டு வந்து பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தேவையான அளவு வந்து உப்பு, இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் மாவில் போட்டிருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். மாவு பாருங்க நல்லா கலந்தாச்சு. பாருங்க அந்த வெங்காயம் உப்பு மிளகு கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா கலந்துடுச்சு. பாருங்க கரண்டிலேருந்து விழவே இல்லை. இந்த பதம் வந்து கரெக்டான பதம் இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு மாவு ஆட்டும் போது லைட்டாக தண்ணி கூடிருச்சு, மாவு வந்து இதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த மாவு வடை போட முடியாது. இதை விட லைட்டாக ஒரு மாதிரி இந்த பதத்துக்கு இல்லை, கொஞ்சம் இதை விட கம்மியான பதத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக அரிசி மாவு சேர்த்துக்காதீங்க, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும். கடாயில் நான் இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வாழை இலையில லைட்டாக வந்து தண்ணி தடவி நல்லா மாவை எடுத்து பாருங்க, இப்படி எடுத்து இதில் வச்சு இப்படி லைட்டாக தட்டி ஒரு உளுந்த வடையில் ஏன் நடுவில் ஓட்டை போடுறாங்க அப்படின்னா, அப்போதான் வந்து சுற்றி நல்லா வேகும். நடுவில் இல்லாட்டா ஓட்டை போடாமல் விட்டீங்கன்னா நடுவில் உள்ள மாவுலாம் அப்படியே மாவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஓட்டை போடுறாங்க. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. வடை நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா உள்ளலாம் வந்திருக்கு பாருங்க. நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.